இல்லை காலத்துக்கும் நிற்கக்கூடிய இப்பொழுது கூட மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு திருக்கோயில் அன்னதானம் என்ற மகத்தான திட்டத்தை இன்னைக்கு மக்களுக்கு நாங்கள் துவக்கி வைத்தோம். இந்த திட்டத்தை முதன் முதலாக அமல்படுத்தியவர் முன்னாள் முதலமைச்சர். இன்றைக்கு 74வது பிறந்த நாளில் மக்கள் மனதில் நீங்காமல் இடம் கொண்டிருக்கின்ற புரட்சித்தலை அம்மாவுடைய பிறந்த நாள். இதெல்லாம் காலத்திற்கும் அவருடைய புகழ் நிலைத்திற்கூடிய அளவிற்கு இந்த மாதிரி திட்டங்கள், தொட்டில் குழந்தை திட்டமாகட்டும், இதே திருக்கோயில் அன்னதான திட்டம், மாணவ செல்வங்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கிய திட்டம், விலை இல்லாமல் சைக்கிள் வழங்கிய திட்டம், விலை இல்லாமல் மடிக்கணினி வழங்கிய திட்டம், தாலிக்கு திருமண உதயத்துக்கு தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள் எல்லாம் காலத்தால் அளிக்க முடியாத புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படி சத்துணவு திட்டம், தண்ணீர் திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் இருந்ததோ அதே போல் தலைவர்கள் மறைந்த பிறகு வாழ்கின்ற திட்டங்களால் தான் அந்த திட்டங்களின் மகிமை தெரியும். அதே போல் இன்றைக்கு நீங்கள் என்ன கேட்டீங்க, அம்மாவுடைய அரசியலாக்க, ஆமாம், அதே போல் அப்படிப்பட்ட தலைவர்கள் மக்கள் மனதில் அவர் மறைந்த பிறகு வாழ்கின்ற தலைவர்களுக்கு அது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, சமுதாயத்திற்கோ மொழிக்காகவோ நாட்டிற்காகவோ பாடுபட்ட தலைவர்களுக்கு அரசின் சார்பாக அரசு விழாக்களை அறிவித்து ஆண்டுதோறும் இந்த மரியாதை செலுத்தப்படுவது என்பது மரபாக ஒரு நல்ல அரசு செய்ய வேண்டிய கடமையாக அது எந்த அரசும் செய்யும். அதே போல தான் மாண்புமிகு அம்மாவின் மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய நினைவுள்ளத்தை கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் அளவில் இன்றைக்கு உலகிலேயே மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு அம்மாவுடைய நினைவாலயம் திறக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் பிப்ரவரி 24ஆம் தேதி எங்களுடைய துறையான முன்னாள் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் செய்தித்துறையின் மூலமாகத்தான் மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்தநாளை 24 ஆண்டுதோறும் பிறந்தநாள் என்ற அரசு உத்தரவாக அறிவித்தோம். இன்று அது இன்றைக்கு அதை கடைப்பிடிக்க இன்றைக்கு இல்லை, எந்த அரசு வந்தாலும் அதை கடைப்பிடிக்க வேண்டிய நிலையில் அது அம்மாவின் அரசு பிறந்தநாள் உள்ள அரசு உலாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களின் விருப்பப்படி இன்னைக்கு வந்து அஜித் குமார் ரிலீஸ் ஆயிருக்கு. அஜித் குமாரோடைய டீசரும் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய நினைவாளர் இருக்காங்க. இன்னைக்கு பிறந்த அம்மாவை பிறந்தநாள் இருக்கு. அஜித் குமாருக்கும் அம்மாவுக்கு நல்ல நிறைய நட்பு உண்டு, இது எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு இது அம்மா மீது பற்றும் பாசமும் ஒரு பக்தியும் மரியாதையும் உள்ளவர் அஜித் குமார். அதே போல் அஜித் குமார் பற்றியும் அம்மா அவர்கள் 2 முறை அழைத்து சந்தித்து அவரை வாழ்த்திருக்கின்றார்கள். அவர் மனதளவில் அவர் அம்மாவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபர். ஆனால் அரசியல் சாயம் இல்லாமல் கலைத்துறையில் சினிமா துறையில் மட்டும் கால் வைத்திருந்தாலும் கூட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் மானசீகமாக யாராவது தலைவராக இருக்கணும், அந்த அளவில் அவர் பிறந்தநாள் அம்மாவின் பிறந்தநாளையில் அந்த படம் வெளியாவது மிக பொருத்தமாக இருக்கின்றது. எல்லா இடங்களையும் வந்து தொலைவடைஞ்சிருக்கு, என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு காரணம் இல்லை. இப்போ நான் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி முடிவு பெற்று இன்றைக்கி நாங்கள் எதிர்கட்சி ஆன பிறகு வந்த தேர்தலில் மக்களை நம்பி நாங்கள் தன்னந்தனியாக தேர்தலில் சந்தித்தோம். ஆனால் திமுக இன்றைக்கு முழு பலத்தோடு ஆளுங்கட்சியாக ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருந்தும் கூட மிகப்பெரிய மகா கூட்டணி என்று சொல்லலாம், கூட்டணி அமைப்பு தேர்தலில் சந்தித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த நேரத்தில் மக்கள் மிக அழுத்தில் இருந்தார்கள், அதான் உண்மை. ஆனால் இந்த தேர்தலில் மக்களுக்கும் ஆட்சியாளர்கள் நடந்த தேர்தல், இதில் ஆட்சியாளர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள், மக்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். ஆட்சியாளர்களை பற்றி நாங்கள் செல்கின்ற நேரத்தில் நாங்கள் சொல்லவில்லை, மக்கள் தான் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்ததை ஒன்று கூட செய்யவில்லை என்ற நிலைப்பாட்டில் தான் மக்கள் மனநிலை இருந்தார்கள். ஆனால் இது எலெக்ஷன் அல்ல, இந்த தேர்தலை பொறுத்தவரை செலெக்ஷன். மக்கள் வந்து எலெக்ஷன்னால் முழுக்க மக்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆனால் இது எப்படி நடைபெற்று என்பது நாட்டுக்கே தெரியும். செலெக்ஷன்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கு எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்குவோம். அதே போல் இன்றைக்கு செலெக்ஷன் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி அதிக விலை கொடுத்து வாங்கியவர்கள் அதுக்கு பிறகு லாபத்தை பார்ப்பார்கள். இனிமேல் செலெக்ஷன் முடிந்திருக்கின்றது.